பொதுவாக நாய்கள் மனிதர்களிடத்தில் நட்புடன் இருக்கக்கூடியவை. செல்ல பிராணியாக நாய்களை வளர்க்கவே பலரும் விரும்புகின்றனர். ஏனெனில் நாய்கள் மனிதருக்கு நம்பிக்கையான உற்ற தோழனாக இருப்பதோடு பாதுகாப்பாகவும் இருக்கின்றன. இவ்வுலகில் பலவித நாய் இனங்கள் உள்ளன. ஒவ்வொரு இனமும் தனித்துவமான இயல்புகளையும் பண்புகளையும் கொண்டிருக்கின்றன. ஒரு சில நாய் இனங்கள் பழகுவதற்கு இனியதாகவும் அன்பாகவும் இருக்கின்றன. ஆனால் ஒரு சில நாய் இனங்கள் அடாவடித்தனமும் ஆக்ரோஷமும் நிறைந்தவையாக உள்ளன. அவ்வாறான 10 மூர்க்க குணம் கொண்ட நாய் இனங்களை பற்றி இப்போது பார்ப்போம். சௌ சௌ. சிறியதாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த நாய் இனம் சீனாவை பூர்வீகமாக கொண்டது. உரிமையாளரிடம் நெருக்கமும் விசுவாசமும் காட்டும் இந்த நாய் இனத்தின் தனித்துவமான நடத்தை பண்பு மூர்க்கத்தனமாகும். உரிமையாளர் அல்லாத அந்நிய நபர்களிடமும் மற்றும் பூனை, சிறிய நாய்கள் உள்ளிட்டவைகளிடமும் மூர்க்கதனமாக நடந்து கொள்ளும் குணம் கொண்டது. வலிய சண்டைக்கு போகும் இதன் இயல்பு காரணமாக உலகின் ஆபத்தான நாய் இனங்களுள் ஒன்றாக சௌ சௌ நாய் இனம் கருதப்படுகின்றது. ரோதேஷியன் ரிட்ஜ்பேக். ஆப்பிரிக்காவின் சிங்கம் என்று அழைக்கப்படும் இவ்வகை நாய்கள் மிகவும் உயரமானவை. ஆப்பிரிக்காவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் தைரியமான இந்த நாய்களை சிங்கத்தை வேட்டையாடும் போது துணைக்கு பயன்படுத்தி வந்தனர். உரிமையாளர் சிங்கங்களை எளிதாக வேட்டையாடுவதற்கு வசதியாக அவற்றை அச்சுறுத்தி ஓர் வரம்புக்குள் வைத்துக் கொள்ளும் திறன் படைத்தது இது. வலுவான உடல் அமைப்பை கொண்ட இவை சுமார் 2.5 அடி உயரமும் 40 கிலோ வரையிலான எடையுடனும் இருக்கும். விசுவாசத்திற்கும் காவலுக்கும் பெயர் போன இவைகளுக்கு சரியான பயிற்சி அளிக்கப்படாவிடில் சிங்கத்தையே அச்சுறுத்தும் இவைகளிடம் சிக்கும் மனிதனுக்கு மரணம் நிச்சயம். கிரேட் டேன். இந்த நாய் இனம்தான் உலகிலேயே மிகவும் பெரியது. ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட இந்த நாய் இனம் மான், பன்றி, கரடி உள்ளிட்ட மிருகங்களை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஒரு பெரிய கரடியை கூட நகர விடாமல் அதே இடத்தில் மடக்கி பிடிக்கும் திறன் கொண்டது இது. அமெரிக்காவின் நெவடா மாநிலத்தில் உள்ள ரீனோ நகரில் சுமார் 75 கிலோ எடையுடன் கூடிய உலகின் மிக உயரமான கிரேட் டான் இனத்தை சார்ந்த ரோக்கோ என்றழைக்கப்படும் நாயை பெண் ஒருவர் வளர்த்து வருகிறார். திபெத்தன் மஸ்திஃப். திபெத்தை பூர்வீகமாக கொண்ட நம்ப முடியாத சக்தி வாய்ந்த நாய் இனமான இதனை விவசாயிகள் புலிகள், கரடிகள், நரிகள் உள்ளிட்ட மிருகங்களிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்ள காவலுக்காக வளர்த்து வந்தனர். மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கும் இந்த நாயை வெற்றி கொள்வது பிற மிருகங்களால் பெரும்பாலும் சாத்தியமில்லை. பழகிய மனிதர்கள் மற்றும் நாய்களுடன் நட்புடன் இருக்கும் திபெத்தன் மஸ்திஃப் அந்நியர்களை மிகுந்த சந்தேகத்துடன் நோக்கும் குணம் கொண்டது. ஜெர்மன் ஷெப்பர்ட். இதன் துஷ்டத்தனம், வலிமை, எளிதாக கற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவற்றால் தான் உலகளவில் காவல்துறையில் இவ்வகை நாய்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படுகின்றது. ஒருவரை இந்த நாய் கவ்வினால் இதனிடமிருந்து அவரை பிரித்தெடுப்பது எளிதான காரியமல்ல. தாம் அறிந்த நபர்களிடம் மிகவும் அன்பு பாராட்டுபவை. இருப்பினும் இவை சரியான முறையில் சமுதாய போக்கு உடையவையாக வளர்க்கப்படாவிட்டால் ஆபத்தானதாக மாறிவிடும். மிகுந்த நுண்ணறிவும் கீழ்ப்படிதலும் கொண்ட ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் அந்நியர்களை விரும்புவதில்லை. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் இவற்றால் தாக்கப்பட்டு இறந்து போகிறவர்கள் அதிகம். டாபர்மேன். அன்பாகவும் சமுதாய போக்குடனும் வளர்க்கப்பட்டால் நம்ப முடியாத அளவில் நெருக்கத்துடனும் விசுவாசத்துடனும் இருக்கும். டாபர்மேனின் உயரம் மற்றும் அளவை பார்க்கும்போதே அதன் வலிமையை தெரிந்து கொள்ளலாம். அதிவேகத்துடன் ஆக்ரோஷமாக தாக்கும் இயல்புடைய இதனை முறையான பயிற்சி மற்றும் பராமரிப்புடன் வளர்த்து வந்தால் சிறந்த பாதுகாப்பு வழங்கக்கூடியவையாக இருக்கும். ராட்வெய்லர். ஜெர்மனியின் ராட்வெய்லர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட இந்த நாய் இனம் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் மனிதர்களுக்கு உதவுகின்றது. இயல்பாகவே ஆக்ரோஷ குணம் கொண்ட இவைகள் காவல் பணிகளுக்காக பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் ஆண்டுதோறும் இவற்றால் தாக்கப்பட்டு மரணத்தை சந்திப்பவர்களின் எண்ணிக்கை அதிகம். கோபமாக இருக்கும் போது சில நேரங்களில் உரிமையாளராக இருந்தாலும் யோசிக்காமல் தாக்க தொடங்கிவிடும். சைபீரியன் ஹஸ்கி. உலகின் ஆபத்தான நாய் இனங்களுள் ஒன்றான சைபீரியன் ஹஸ்கி நாய்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் குறைந்தது 15 பேர் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சைபீரிய பகுதியை சேர்ந்த இந்த நாய் இனமானது பனி பிரதேசங்களில் சக்கரமில்லா வண்டியை இழுத்துச் செல்ல பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இவைகள் முறையான பயிற்சியுடனும் சமுதாய போக்குடனும் வளர்க்கப்படுவதில்லை. இதன் விளைவாக இவற்றை சீண்டுவோர் மீது சற்றும் யோசிக்காமல் மூர்க்கமாக தாக்க தொடங்கிவிடும். பார்டர் கொல்லிஸ். இவைகள் மனிதர்களுக்கு ஆபத்துகள் விளைவிப்பதில்லை, எனினும் உரிமையாளரின் வீட்டுக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்துகளை விளைவிக்கின்றன.
பார்டர் கொல்லிஸ் அற்புதமான அன்பான நாய்கள் என்றாலும் கூட இவற்றின் அடாவடித்தனமான நடத்தைகளால் வீடுகளில் இருக்கும் பொருட்களை உடைப்பது, சேதம் விளைவிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகின்றன. இதன் காரணமாக இவற்றை வளர்த்து வந்த பலரும் இவைகளை விலங்குகள் முகாம்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டனர். பிட்புல் மனிதர்களுக்கு உடல் ரீதியான தீங்குகளையும் மரணத்தையும் உண்டாக்குவதில் பிட்புல் நாய்களுக்கு நிகர் வேறில்லை. பிட்புல் நாய்களால் தாக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் ஏராளம். மோசமான மற்றும் ஆபத்தான நாய் இனமான இதனை குட்டியாக இருக்கும்போதே முறையான பயிற்சியும் சமுதாய போக்குடனும் வளர்க்காவிட்டால் உரிமையாளர் உள்ளிட்ட யாவருக்கும் ஆபத்தானவைகளாக மாறிவிடும். குறைப்பதை காட்டிலும் கடிப்பதற்கே முன்னுரிமை அளிக்கும் இவை உலகின் வெறித்தனமான நாய் இனங்களில் ஒன்றாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.